இந்த காணொலியில் நாம் பேச இருப்பது என்னவென்றால், 100 பணக்கார பெண்களில் சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணியும் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதை நடத்தியது வந்து என்னன்னாக்கா, கோட்ட வெல்த் மற்றும் குரான் இந்தியா என்ற அமைப்பு ரெண்டுமே நடத்தி 100 பெண்களை அது தரம் வாரியாக, அதாவது பணக்கார தரவரிசை பட்டியலில் கொண்டு வந்துள்ளது. அதிலே சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த பெண் 8வது இடத்தை பிடித்துள்ளார். அவருடைய சொத்து மதிப்பு ரூபாய் 2870 கோடி. நினைத்து பாருங்கள். இவரின் பெயர் வந்து வித்யா வினோத் அப்படின்னு பேர். இவர் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் வந்து 10வது வரைக்கும் படித்தார். ஏன்னா அவங்க அப்பா வந்து அங்கே வேலைக்கு வந்ததுனால, அவர் ஒரிஜினலாக அவங்க வந்து கேரளாக்காரங்க. இங்கே வந்து சத்தியமங்கலத்தில் அவங்க அப்பாவுக்கு வேலையாக இருந்ததுனால இங்கே 10வது வரைக்கும் படிக்கிறாங்க. படிச்சுட்டு இப்போது அவங்க பூர்வீகம் வந்து கேரளா, கண்ணூரை பூர்வீகம் கொண்ட இவர் 1977 ஆகஸ்ட் 25ஆம் தேதி பிறந்தார். தனது தந்தை 12 தம்பக்காக ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் வந்து தங்கினார். அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அப்போது எப்படி வந்து இவங்க சாதாரண ஒரு இதுவாக தான் இருந்தாங்க. இப்போ திடீர்னு 2000 வந்து கோவையில் பள்ளி ஆசிரியராக சேர்ந்தாங்க. அப்போ பணியை தொடங்கி 2005ஆம் ஆண்டில் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது பேர் ஸ்டடி வேர்ல்டு எஜுகேஷன் என்ற கல்வி நிறுவனத்தை துவங்கினார். அப்போ துவங்கின போது இப்போ அது எங்கே துவங்கினார்னாக்கா, துபாயில் துவங்கினார். அதுக்கப்புறம் இப்போது அந்த கல்வி நிறுவனங்கள் எங்கெங்கே இருக்குன்னாக்கா, இலங்கை, இங்கிலாந்து, ஐரோப்பா போன்ற நாடுகளில் இருக்கிறது, இந்தியாவிலும் இருக்கிறது. கேரளா மாநிலத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கூடத்தோட டைஅப் இவங்க வச்சுட்டு இந்த ஸ்டடி வேர்ல்டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு கல்வி அமைப்பு ஆரம்பித்து எல்லா இடங்களிலும் இது பழுகி பரவிட்டுருக்கு. நிறைய பேருக்கு வந்து உயர்கல்வி பயிற்சி இந்த நிறுவனம் அளித்து வருகிறது. நிறைய பேருக்கு துபாய், மலேசியா, கத்தார், இந்தியா, மால்டா, இலங்கை போன்ற நாடுகளில் பள்ளி, கல்லூரிகள், ஊடகம், மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் 20 நிறுவனங்களில் இயக்குநராகவும் இருக்கிறார். தமிழகத்தில் கோவையிலே ஒரு பொறியியல் கல்லூரி நடத்தி வருகிறார். அதுக்குப்பிறகு அதனால் இப்படி பண்ணிவிட்டு இவர் இவ்வளோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் எத்தனை கோடி பணம் அப்படின்ட்டு, 2870 கோடிக்கு பணம் திரட்டி இருக்கிறார். அந்த பணம் இருந்ததுனால 100 பேர்கள் இவரும் இந்தியாவில் வராரு. அதில் 8வது இடத்தை பிடித்திருக்கிறார். அதனால் என்னென்னாக்கா, அதாவது தொடர்ந்து முயற்சி, எந்த துறையிலும் சாதனை படைக்க மொழி தடையாக இருக்காது. திறமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிகரத்தை அடைய முடியும். தொழில் செய்து வருமானத்தை ஈட்டுவதை காட்டிலும் இளம் தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருப்பது நல்லது. இதை இன்னும் சாதிக்க வேண்டியது ஏராளமாக உள்ளது. தொடர்ந்து உயரத்தை நோக்கி சென்று கொண்டே இருப்பேன் என்கிறார் வித்யா வினோத். இப்போ இவர் வாழ்க்கையில் நாம் புரிஞ்சுக்கிறது என்னென்னாக்கா, முன்னாடி இந்த மாதிரி பெண்கள்லாம் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து முந்தியெல்லாம் பெண்களுக்கு கல்வி அறிவு மறுக்கப்பட்டது, கல்வியே மறுக்கப்பட்டது. பெண்கள்லாம் என்னென்னாக்கா, ரெண்டு விஷயம், அவங்க கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கணும், ஆண் வந்து சம்பாதிச்சுட்டு வருவார். அதுக்கப்புறம் பெண்ணுடைய முக்கியமான வேலை வீட்டு வேலையில் கவனித்துக் கொள்ள வேண்டும், கணவனை கவனித்துக் கொள்ள வேண்டும், அம்மா அப்பாவை கவனித்துக் கொள்ள வேண்டும், மாமனார் மாமியாரை கவனித்துக் கொள்ள வேண்டும், குழந்தைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும், வீட்டை பராமரிக்க வேண்டும், முக்கியமாக சமையல் செய்து போட வேண்டும். அதை தாண்டி, அந்த சமையல் கட்டை தாண்டி அவளுக்கு ஒன்றும் தெரியக்கூடாது என்று ஒரு ஆணினம் அவங்களை வைத்திருந்தது. அப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்தது. இப்போ நிறைய பேர், பாரதியார், பாரதிதாசன் போன்றவர்கள், நிறையா பெண்கள் படிக்க வேண்டும் என்று, ஈவர பெரியார போன்றவர்கள், பெண்கள் படிக்க வேண்டும், படித்தால்தான் அவர் முன்னேற்றம் அடைய முடியும், வேலை பார்த்தால்தான் அவர்களை தன்னுடைய காலில் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புரட்சிகள் செய்ததுனால நிறைய பெண்கள் படிக்க வந்துட்டு இப்போ வந்து அவங்க வந்து தன்னோட காலில் தானே நிற்கிறாங்க. தேர் ஸ்டாண்டிங் தர் ஓன் லெக்ஸ். ஏன்னா அவங்க கல்வியில் மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக அவங்க வந்து முன்னேறி இருக்கிறாங்க. அதனால் வந்து யாரையும் வந்து அவங்க வந்து சார்ந்து வாழணுன்ற அவசியம் இல்லை.
ஒரு காலத்தில் வந்து அப்பாவை சார்ந்து வாழணும், குழந்தைய வீட்டில் கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறப்போ அப்பாவை சார்ந்து வாழணும். அதற்கு பிறகு என்னென்னாக்கா கல்யாணம் முடிந்தவரு பணம் கணவனை சார்ந்து வாழ வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கட்டங்கள். இப்போ உதாரணமாக ஒரு ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அப்போ வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு கணவன் இறந்து போகிற சூழ்நிலை ஏற்பட்டால் அவள் அனாதையாக்கப்படுகிறாள். அவள் ரொம்ப கஷ்டப்படுறாள் குழந்தைகளை காப்பாற்று, ஏன்னா அவனால் பொருளாதாரம் ஈட்ட முடியாது, பொருளாதாரம் ஈட்ட முடியாதனால அவனால் கஷ்டப்படுறான். அப்போது இது வந்து ஒரு ஹேண்டிகேப்ஸாகவே இருந்தது. ஒரு பெண்களுக்கு வெளியே போக முடியாமல் கணவன் இறந்த உடனே என்ன செய்வதுன்று திக்கு தெரியாமல் கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து இறந்து போகிறார்கள். கணவன் இறந்தவுடனே நான் தானே இறந்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இறந்து போகிற நிறைய பேரை பார்த்துருக்குறோம். நிராகதி ஆகிறாங்க கணவன் இறந்த உடனே. ஆனால் இப்போ அப்படி இல்லை, கல்வி வந்த பிறகு அவங்களும் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு இப்போ யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்னொன்று வந்து சிந்திக்கிறார்கள், முந்தி கணவன் தான் வெளியே வேலை செஞ்சுட்டு வருவார், வீட்டில் வருவார், இப்போ அந்த பெண் வந்து எல்லாமே அந்த கணவனுக்கு செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் கணவனுக்கு வந்து மனைவி அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற சூழ்நிலை இருந்தது. இப்போ அந்த சூழ்நிலை குறைந்து விட்டதுன்னு சொல்ல வேண்டும். ஏன்னா கல்வி வந்துடுது, மதம் இனம் ஜாதி இதெல்லாம் தாண்டி கல்வி வந்தது. கல்வி வந்தவுடனே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வேலை பார்க்க ஆரம்பிக்கலைன்னா கூட தன் கணவன் சொல்லுகிற பொய்யா உண்மையா, அவர் உண்மையிலேயே நம்மளை வந்து உண்மையாக இருக்கிறாரா, இப்படியெல்லாம் வந்து அவர்களுக்கு தெரிய வருகிறது. அவர்கிட்ட பெரிய கணவன் வந்து அந்த பொய் சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு விடுகிறது. அதனாலே இப்போ வளர்ந்து விட்ட நாடுகளில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, வளர்ந்து விட்ட நாடுகள் என்று சொல்கிற பொழுது அந்த நாட்டில் என்ன முக்கியமாக பார்க்குறாங்கனாக்கா பெண்கள் படித்திருக்கிறார்கள். ஒரு நாடு வளர்ந்து விட்ட நாடு என்று எதை வைத்து நாம் கணக்கு போடுகிறோம் என்றால் அங்கே பெண்கள் அதிகமாக படித்திருக்கிறார்கள். அதுவும் அவர்கள் பொருளாதார ரீதியாக இன்டிபெண்டன்ட், யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் பொருளாதார ரீதியான வளர்ச்சி, அதாவது எக்கனாமிக்கலி இன்டிபெண்டன்ட், அவங்க வந்து யாரையுமே சார்ந்திருக்கிறாமல் படித்ததுனாலே ஒரு தொழில் செய்கிறார்கள், படிப்பை வைத்து வேலை செய்கிறார்கள், அவங்களே தானே பணத்தை சம்பாதிக்கிறதுனால இப்போ யாரையுமே அவங்க வந்து சார்ந்து வாழாமல் இருக்கிற கண்ட்ரிஸ் தான், நாடுகள் தான் உலகில் வளர்ந்துவிட்ட நாடுகளாக இருக்கிறது. ஆகவே இந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இவங்களை இந்த சாதனையாளராக பார்க்குறோம். இப்போ பாருங்கள், 100 பேரில் இவங்களும் இந்த பெண், இப்போ சொன்னவன் அந்த பெண் வந்து 8வது இடத்தை பெறுகிறார். அவருடைய பண மதிப்பு நீங்கள் பார்க்கலாம். அதனால் நிறைய பெண்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய தொழில் முனைவர்களும் தொழில் ஆரம்பித்து அதில் பெரிய பெரிய சிகரங்களை தொட்டவர்களும் பெரிய அதிகாரிகளாகவும், முந்தினா சிவில் சர்வீஸ்லலாம் அவங்க அதிகமாக பெண்கள் இருக்க மாட்டாங்க, இப்போ நிறைய பேர் வராங்க. இது எஸ்பெஷலி ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ்லாம் அவங்க நிறையா வர்றாங்க. இப்போ அதாவது இந்த தொழில் தான் ஆண்களுக்கு, இந்த தொழில் தான் பெண்களுக்கு, படித்து விட்டு இந்த தொழில் தான் செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை மாறி இப்போ எல்லாத்துலேயுமே பெண்கள் வருகிற மாதிரி வருகிறார்கள். இது இப்போ மிக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த முன்னேற்றத்தை நாம் பாராட்டித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.